திருமுருக பெருவிழா ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. திருமுருக பெருவிழா முருகனை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, எல்லாமே சரி. ஆனால் ஒரு பார்வை, ரொம்ப வித்தியாசமாக ஒரு பார்வை தென்பட்டுச்சு. முருகனுடைய இத்தனை ஆண்டுகாலம் ஒரு உருவத்தை நாங்கள் வேற மாதிரி பார்த்துருந்தோம். முருகன் ஒரு குழந்தை வடிவத்தில் இருப்பாரு, ரொம்ப அழகான ஒரு குழந்தையான ஒரு முகமாக இருக்கும். முழுக்க மாத்தி ஒரு மேலே தலைப்பாக்க அணிஞ்சிருக்கிறாரு, ஒரு இப்படி வச்சிருக்கிறாரு, சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் கட்டிருக்காரு, பக்கத்தில் ஒரு சேவல் மயில், இது மாதிரிலாம் எப்படி மாத்துறீங்க? இத்தனை ஆண்டு காலமாக இருந்த உருவத்தை நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? இல்லை இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, ரொம்ப முருகனை அழகாக குழந்தையான்னு. குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக இருந்தவன் குழந்தையாக எப்படி இருந்திருக்க முடியும்? குழந்தை எழுத்துறமோ குழந்தையா தான் இருந்திருப்பாரு. இல்லை இல்லை, குழந்தையா இருக்கிறவன் எப்படி தலைவனாக இருந்திருக்க முடியும்? குழந்தையா இருக்கிறவன் குழந்தையா தான் இருந்திருக்க முடியும். அப்போ ஒருத்தன் தலைவனாகும் பொழுது அவன் மிகப்பெரிய வலிமை உடையவனாக அந்த காட்டில் இருக்கிற அந்த மக்களை பாதுகாக்குவதற்கு, அந்த மக்கள் காட்டில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படுற ஆபத்திலிருந்து அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய உடல் வலிமை உள்ளவனாகவும், மலையும் மலையும் சார்ந்த இடத்துல வாழ்ந்தவன் ஒரு குன்றுலேருந்து இன்னொரு குன்றுக்கு ஏறி ஓடி தாடி விளையாண்டவன் வந்து அமல் பைபி மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது அவனுக்கு முருகனுக்கு உள்ள ஒரு அடையாளம், இலக்கிய அடையாளங்கள் சொல்லுது. முருகன் என்றால் அழகு, முருகன் என்றால் முறுக்கு சதை உள்ளவன்னு இலக்கியங்கள் சொல்லுது. அப்போ அந்த இலக்கியத்தின்படி கடவுளின் தன்மை மாறாது, ஒரு உருவமைப்பை. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் முதுவிலெல்லாம் இந்துன்னு எழுதிட்டு போனாங்க, அதையே அழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போகிறோம். அப்போ எங்கள் பின்வரும் சந்ததிக்கு முருகன்னா யார், அவனோட தன்மை என்ன, அவன் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவன், அவன் மக்களை காத்தவன், அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு உருவமைப்பை நம்ம அந்த பண்பாட்டு தளத்தில் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தான் கொடுத்துருக்கோம். அது நல்லா போய் நல்லாவே வணங்கப்படுது. அந்த முருகனை விட இந்த முருகனை நிறைய பேர் வணங்க ஆரம்பிச்சு. இல்லை, ஆனால் ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ அதில் ஏற்கனவே இருந்த முருகனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பூணூல் இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறீங்க. அப்போ சிலையில் பண்ணுறவங்களால உண்மையிலே போய் பண்ணிட முடியுமா? நீங்கள் சிவனில் கூட தான் தஞ்சை பெருவோட கோயில் இருந்துச்சு, இங்கிருக்க கூட முருகன் கோயிலில் இருக்குது, உங்களால் முடிஞ்சிருமா? அதெல்லாம் பண்ண முடியுமா? இல்லை, எது பூணூல் போட்டுருந்துச்சு ஏற்கனவே இருந்த முருகன் சிலை, இன்றைக்கி மலேசியா முருகன் சிலை கூட அது இருக்குது. இங்கே இருக்குது. நீங்கள் படத்துலேருந்து எடுத்துட்டீங்க, என்ன காரணம் அதுக்கு? இல்லை, பூநூல் வந்து பூநூலுக்குள்ளே தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். இன்னொன்று, பூநூலை எடுக்கிறதோட அறிய இப்போ பூநூலை வந்து போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழர்கள் அது குறிப்பாக முருகன் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவுறவன், பூநூல் எவ்வளோ இடைஞ்சலாக இருந்திருக்கும் அவனுக்கு. இல்லை, இன்னைக்கு ஒரு சாரார் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அதை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நம்பிக்கை தொடர்ந்த நம்பிக்கை வந்து அவநம்பிக்கையாக இருக்குது. அது நம்மளுக்கு தமிழர்களுக்கு சரியான நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த மாற்றத்தை விரும்புகிறோம். பண்பாட்டு புரட்சிங்கிறது வந்து என்னமோ இன்னைக்கு காலையில் ரோடை பிரித்து போட்டு நாளைக்கு போடுறதில்ல, ரொம்ப காலமாக நம்ம மேலே அழுத்தி வைக்கப்பட்டதில் எது சரி தவறு என்று நிறுவுறது. இது நிறுவுறதுக்கு இன்றைக்கி கூட இந்த முருகனை நீங்கள் ஏற்றுக்காமல் போகலாம். ஆனால் என்னோட பேரனோட பையன் ஏத்துக்குவோம் அந்தது. அது மாதிரி ஒன்று ஒன்றையும் நம்ம மாத்துறோம். அதிகாரம் நினைச்சா எல்லா முருகனோட பூநூலையும் நம்ம மாத்திடுவோம். அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வினா, இப்போ இந்த மாதிரி நீங்க திருமுருக பிள்ளை எடுக்கிறீங்க, குறிஞ்சி நல தலைவன் சொன்னீங்க, இப்போ முல்லைக்கு மாயன் இருப்பாங்க, மருதத்துக்கு இந்திரன், கொற்றவை மாதிரி பல பேர் இருப்பாங்க, எல்லாருக்குமே நீங்க விழா எடுக்க போறீங்க? எடுத்திருக்கிறமே, மாயன் பெருவிழா செஞ்சியில எடுத்திருக்கிறோம், கொற்றவை பெருவிழா எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே நம்ம குறிஞ்சி நில தலைவன் முதலாதனவன். நீங்கள் புவியியல் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா, புவியியல் பரிணாம அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மலையும் மலையும் சார்ந்த இடமும் முதல்ல தோன்றிருக்கும். அது சமவெளியான பிறகு காடு காடு சார்ந்த இடம். அப்போ அதனால தான் நம்ம குறிஞ்சி நில தலைவன் முருகனை முதல்வனாக எடுக்கிறோம். அப்போ அது சார்ந்த தெய்வங்களை அதை முதல்ல எடுக்கும்போது, அடுத்து நம்ம இது செஞ்சியில் வந்து மாயன் பெருவிழா நாங்கள் போட்டோம் நடத்தினோம், அதுக்கு அடுத்து கொற்றவை பெருவிழாலாம். மக்கள் மத்தியில் இதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கா? மக்கள் அதை பார்க்குறாங்களா, உணர்ந்து மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நீங்கள் இந்த திருமுருகன் பெருவிழா சாமி மலையில் நடந்த கூட்டத்தோட மக்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்ட மக்கள் வந்து கூடுறாங்க. இன்னுமே மக்கள் நாங்கள் இந்துக்கள் அப்படிங்கிற உணர்ச்சியில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? பெரும்பாலும் அப்படி தான் இன்றைக்குமே சர்டிஃபிகேட்லேயும் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்கள், இந்துக்கள் அல்ல தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது எடுபடுதான் நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் சர்டிஃபிகேட்டில் அந்த சான்றிதழில் போடுறதெல்லாம் ஒரு அதிகாரத்தில் வரும்பொழுது ஒரு நாள் கையெழுத்தில் மாறிடும். இன்னொன்று, இதெல்லாம் முருகன் வந்து இப்படிப்பட்டவன்கிறத எடுபட்டதுனால தான் எங்கள் பின்னாடி தரல்றாங்க. இல்லாட்டினா எங்களை அவங்களே நிராகரிச்சிருப்பாங்க தானே. ஹெச்ராஜா வேண்டியதில்லை எங்களை நிராகரிக்க, சாதாரண மக்களே எங்களை நிராகரிச்சிருவாங்க. அப்போ நம்ம சொல்கிறது, நம்ம கேட்குறோம், முருகன் எப்படி வந்து அமுல் பேபி மாதிரி இருப்பான், அவன் மலைகளில் வாழ்ந்தவன்னு கேட்கும்போது அது அவங்க உணர்றாங்க. உணரும்போது அப்போ இதை வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விற்ற அதிக படங்கள் எங்களோட முருகன், நாங்கள் வரைஞ்ச முருகன் தான் அதிக படங்கள் விற்றுருக்கு. அதனால் இந்த முருகனை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழிபாட்டு முறை பண்பாட்டு தளத்தில் வந்து வீரத்தமிழர் முன்னணியை நல்லா ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போகிற திருமுருக பெருவிழா பெரிய எழுச்சியில் வந்துருக்கு. சமீபத்தில் மொதல் வருஷம் இருந்ததை விட அடுத்த வருஷம் அதிக கூட்டம், அடுத்த வருஷம் அதிக கூட்டம், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில். தொடர்ந்து அப்போ இந்த முழக்கமும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பலாம். கண்டிப்பாக.